சீக்ரெட்டாக கொடுப்பாங்க. சீக்ரெட் கிவிங் ஏன் சீக்ரெட்டாக ஏன் கொடுப்பாங்கன்னா, ஒன்று ஆண்டவர் பார்க்குறாரு, ரெண்டாவது ஆண்டவர் பரலோகத்தில் நம்மளுக்கு அதுக்கு பலன் வச்சிருக்கார். அல்லாஹ் நோட்டவே நம்ம சீக்ரெட்டாக அதை குடல் கொடுத்தவே அதுக்கு வந்து உத்தரவுன்னு தேவர் பரலோகத்திலே நமக்கு அது கொடுத்தவராகிறார். உலகத்தின் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் கிவிங், மேடையில் ஏறிட்டு இதோ பாரு நான் கொடுக்குறேன், எனக்கு ஷால் போடு இது பண்ணு அப்படி இப்படின்னு. நீங்க பாத்திருக்கீங்க, இப்ப எலெக்ஷன் டைம்ல சொல்லவே வேண்டாம், நிறைய பப்ளிக் கிவிங் நடக்குது. இவர் இந்த திவசங்களை நோடுதாதிரே சார்வஜனிகமாகி கொடுவந்தது அவருக்கு வந்து பகுமானங்களா அவருக்கு உத்தேஜனங்களது மாடுவந்ததுல இதுக்கு அனுப்பிச்சு கொடுத்தது. ஓகே, அது நல்லதுதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா நிஜமான அந்த மோட்டிவேஷன் என்ன, அன்பு. அப்போ வந்து நம்ம வந்து சீக்ரெட்டா நம்ம கொடுப்போம், சீக்ரெட்டா சீக்ரெட்ல ஆண்டர் பாக்குறாரா அது பாருங்க. தி லார்ட் பாருங்க, நாலாவது வசனத்தை படிங்க அந்த அதிகாரத்துல. அந்த ரங்கத்தில் பாக்குற உன் பிதா வெளியரங்கமாய் கொடுப்பாரா. சோ ஆண்டர் வந்து நம்ம சீக்ரெட்டா நம்ம கொடுக்கறத பாக்குறாரா ஆண்டர். நான் பப்ளிக்கா கொடுக்கறேனா இல்ல நான் சீக்ரெட்டா கொடுக்கறான்றாரு ஆண்டர் வந்து பாத்துட்டு இருக்காரு ஆல்ரெடி. நோட்டவே அந்தரங்கத்திலே நடைபெறுவதை நோடுவ தந்தையும் நினைக்க பல கொடுவோம் என்பதாகி நான் சார்வஜனிகமாய் கொடுத்த இதவா அத்வ நாவு சீக்ரெட்டாய் கொடுத்த இதவத்தக்கத்தல நோடல கமனிஸ்தார். சோ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நம்ம இப்ப சரி சில பேர் கேட்பாங்க, அண்ணே அப்பனா இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க இப்போ, ஆனா டைத் கொடுக்கணும்ல, டைத் கொடுக்கும்போது நான் வந்து பேர் எழுதி கொடுக்கணுமா பேர் எழுதாம கொடுக்கணுமா? இப்ப டைத் கொடுக்குறேன் சர்ச்சுக்கு, அதுல வந்து நம்ம பேர் எழுதணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம இடது கைக்கு வலது கைக்கு தெரியுதே, அப்புறம் அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி சகோதரர்கள் கேட்கிற நான் தசமாம்சம் பாகப்படுவதால எசர்கள் அந்த மறைய கேட்கறதுல பல கை கொண்டு இடையே திருவாரதெல்லாம் பரித்தறிவில் என்பதாக கேட்டாரு. அது தப்பே இல்லை, அதுல வந்து நீங்க அந்த நீங்க டைத் கொடுக்குறீங்க. இப்ப நம்ம சர்ச்சில் யார் எவ்வளவு டைத் கொடுக்குறாங்க எனக்கே தெரியாது, அது அதுக்கு நியமித்தப்பட்ட ஒரு பிரதர் இருக்கிறாரு அவர் தான் பார்ப்பார். நம்ம சபையில யாரு எஷ்டு தசமாம்சமாக கொடுத்தாரு என்பதாக நினைக்க தெரியல, அதுக்கு நியமிசப்பட்டதா ஒப்ப சகோதரர் இருந்தாரு அவரும் அதெல்லாம் நோடிக்கொடுத்தாரு. நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பார்ப்போம், பட் யாரெல்லாம் கொடுத்தாங்க இந்த மாசம், யார் கொடுத்தா டிக்கு, ஏன் போன மாசம் கொடுக்கல, அவங்க கால் பண்ணு கொடுக்க வை அப்படியெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கல. கழகத்துக்கள் குடல்பட்டு தர ஏக்க ஈத்துக்கள் குடல்பட்டதில்ல குடல்தில்ல அவருக்கு போன் மாடி என்பதாகி கேள்வத்தர் இதில் இருவதில்ல. ஸோ பட் இங்க வந்து கொடுக்கறது நம்ம கொடுக்கறது பொதுவாக கொடுக்கறது பத்தி நம்ம வந்து திறந்த மனதோட நம்ம சில பேர் ஹெல்ப் பண்றோம், அது ஹெல்ப் பண்றது வந்து நம்ம வந்து இன்னொருத்தட்டு போய் சொல்ல வேண்டாம், ஐயா நான் போன மாசம் அந்த பிரதருக்கு 2000 ரூபாய் கொடுத்தேன்ப்பா, அவருக்கு சாப்பாடுக்கு இல்லையா 2000 ரூபாய் கொடுத்தேன், ஏன் அவர் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு நம்ம பேச தேவையில்லை. ஏன்னா அது வந்து நம்ம கொடுத்தது வெளியே தெரிய வேண்டாம். நான் கழுதவாக அவர் சகோதரருக்கு 7000 ரூபாய் வந்து கொடுத்து அவர் யாக்கிரீதாக மாடுற என்பதாக்கி சார்வஜனிகமாக அதை ஏழு கொடுத்தது அவசியத்தை இல்லை. இன்னொன்று வந்து தயவுசெய்து நான் சொல்றேன், கொடுக்குற விஷயத்துல நான் சொல்றேன், கொடுத்துட்டீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்க கூடாது. அவங்க வந்து உங்களுக்கு வேலைக்காரங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா உங்ககிட்ட நல்லா சல்யூட் அடிப்பாங்க, உங்கள்கிட்ட பிரியமா பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா கொடுத்த காசு அது நம்மளுடைய காசு இல்லை, கர்த்தருடைய காசை தான் நம்ம கொடுத்தோம். நம்மளுடைய காசுல அது இல்ல நம்மளுக்கு மைலேஜ் வரக்கூடாது, அதுல இருந்து நம்மளுக்கு அந்த யாருக்கா நம்ம ஹெல்ப் பண்றோம்னா அதன் மூலியமா நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட நம்ம கொடுக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதுல இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. நான் குழந்தை மூலமாக நமக்கு வருமானம் சித்தது, நான் குழந்த காரியங்கள் மூலமாக நமக்கு வந்து எனக்கு ஒரு பலன் கிடைக்குது. சோ நம்ம அப்படி குடுக்கறோம்னா நம்ம வந்து வியாபாரம் பண்றோம் கர்த்தருடைய பணத்தை வச்சுக்கிட்டு. அங்கடி வாங்கி அதற்கு கொட்டு அதுல இருந்து ஏதாவது படுத்து கொடுத்து என்பதாக நடுவாங்க நிறைய கூடி இருப்பாங்க அந்த பேக்கரி, அந்த நாலு கார்னர் இருக்கு, அந்த இடத்துல ஜனங்க நிறைய இருப்பாங்க, அந்த இடத்துல நின்று சத்தமா ஜோம் பண்றது, அப்படியே கையை தூக்கிட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கு. அவங்க திவசங்களை நோடுதாதே அவங்க வீதிய சௌக்கட்டுகளே பஹாலஷ்டு ஜனங்களும் சேர்வந்த சந்தர்ப்பத்திலே பஹால ஜோராகி கைகளை எத்தி பிரார்த்திச்சுவந்தது. அப்புறம் இன்னொன்னு என்ன, சொன்ன வார்த்தையே திருப்பி 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 சொல்லி 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 ஜபத்தை பெரிய பரவாயில்ல பெரிய ஜபம் செய்யறாருப்பா பெரிய பரிசுத்தமான இவரு அப்படின்னு பெரிய இழுத்து 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 ஜபிக்கிறது. அல்ல ஏழு வந்ததுன்னு புனா புனா புனராவர்த்திச்சு அதுன்னு தொட்டதாகத்தக்கந்த பிரார்த்தனை மாத்த இதுமா பரிசுத்தமாக காணிச்சு கொடுத்தாது என்பதாக அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். ஆதித்யாக்கு மார்பேடி என்பதாக
நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? ஆறாவது வசனத்தை படிங்க. ஆறாவது வசனத்தை நீ நீனோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. நின்னு ஏகாந்தவாத கோணையொழகு ஹோகி பாகிலனு முச்சிக்கொண்டு அந்தரங்கத்தில் இருவ நின்ன தந்தைக்கு பிரார்த்தனை மாடு. அந்தரங்கத்தில் நோடுவ நின் தந்தை அது அந்தரங்கத்தில் நோடுவ தந்தையோ நின்ன பகிரங்கவாகி பல கொடுப்பேன். வெளிப்படைய ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவிங்ல சீக்ரெட் கிவிங், சீக்ரெட் பிரேயிங். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂಥದ್ದು ಮತ್ತು ಏಕಾಂತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಉಪವಾಸದಿಂದಿರುವಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. ಒಳಗ ಜಲತ್ತೆ ಬಗ್ಗೆ ಪೇಸೆ ವೇಂಡ, ಅವ್ನು ಜಬಿಕೆ ಮಾಟಾಂಗ, ನಾ ಎದಕ್ಕೆ ಜಬಿಕೋ ಜಬಿಕ್ಲ ಆಂಡ್ರಿಗೆ ಎಲ್ಲ ತೆರಿಯೋ ಅವ್ರಿಗೆ ಜಬ ಪಣಾಮ ಇರ್ಪಾಂಗ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಲೌಕಿಕವಂತ ಜನಗಳು ನಾನೇ ಯಾಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಪಡಬೇಕು, ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಯೋಚಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ಸೊ ಆಂಡ್ರೋಡಿಯ ಪಿಳ್ಳೆಗಳು ಏನ ಪಡ್ರಾಂಗ, ಅದು ಆಂಡ್ರದ್ದು ಪಾಕ್ರಾರಾ, ನಮ್ಮ ಸೀಕ್ರೆಟಾ ಕುಡುಕ್ರದ ಪಾಕ್ರಾರಾ, ಸೀಕ್ರೆಟಾ ಜಬಿಕ್ರದ ಆಂಡ್ರ ಪಾಕ್ರಾರ. ಸೊ ನೀಂಗ ನೀಂಗ ಜಬಿಚ್ಚಿ ನೀಂಗ ಸೋರ್ಬಾ ಇರ್ಕಲಾಂ, ಅಯ್ಯೋ ಬ್ರದರ್ ನಾ ಇವ್ಳು ವರ್ಷ ಜಾಬ್ ಪಣ್ಣ ಎನಕ್ಕೆ ಇಂತ ಕಾರ್ಯ ನಡಕಲ, ನೀಂಗ ಸೋರ್ಬಾ ಅದು ಯಾರು ಪಾತ್ರ ಇರ್ಕ ಅವಂಗ ಜಬತ ಕರ್ತರ್ ಪಾತ್ರ ಇರ್ಕಾರ ಅವ್ನ ಜಬತ. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಇಷ್ಟು ವರ್ಷವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಇದು ಎಂಬುದಾಗಿ ಸೋತು ಹೋದ್ರು ಕೂಡ ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನ ದೇವರು ನೋಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಸರಿ, ಅಡ್ತದ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಬತ್ತಿ ಪಾಪೋ, ಉಪವಾಸದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪಾತೀಂಗ್ನಾ ಅದೊಂದು ಸೀಕ್ರೆಟ್, ಅದು ತಿರುಪಿ ಸೀಕ್ರೆಟ್ ಫಾಸ್ಟಿಂಗ್. ಅದು ಕೂಡ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅಂತ ಅಂತ ಸುಯನೀತಿ ಜನಗಳು ವಂದು ಸುಯನೀತಿಕಾರಂಗ ಏನ ಪಣ್ರಾಂಗ, ಅಪ್ಡೇ ಸೋಗಮಾ ಇರ್ಕಾಂಗಪ್ಪ, ರೊಂಬ ಟಯರ್ಡ್ என்ன பிரதர் ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு ஒரு திவசங்களில் நோடுதாதே அவரு தும்ப மகவன சப்பைக மாட்டுக்கொண்டு தும்ப ஒரு பலஹீன உள்ளவராகத்தக்கிற இதில் தோல்ச்சிக்கொடுத்தாரு. தலை போட்டு என்ன போட்டு தலையே வரலையா, அப்படியே தலையெல்லாம் அப்படியே மூஞ்சலாம் கலைஞ்சிருக்கு, தலையெல்லாம் அப்படியே இருக்குதா, என்ன பிரதர் தலையெல்லாம் வரலையா பிரதர் அப்படின்னு. அது தலையெல்லாம் மாச்சுக்கொடுத்த நான் முகவந்த சப்பைக மாட்டுக்கொண்டு என்ன பிரதர் இருக்கிறீர்கள் என்பதா கேள்வோம். இல்ல பிரதர், நான் உபாசம் இருந்து போராடி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், உபாசம் இருக்கிறேன் அப்படிதான், அதனாலதான் தலை வர்றதுக்கெல்லாம் டைம் இல்ல, மூஞ்சு கலவெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு. நான் உபாசத்தின் பிரார்த்தனை மாட்டா இருந்தேன், ஒரடத பிரார்த்தனை மாட்டதன் ஆ காலத்தின் தாக்கி எனக்கு முகம் தெரிந்து கொள்வதற்கு தலையை மாச்சுக்கொள்வதற்கு ஏசப்பா முடிக்கு தலைக்கு என்ன வை அப்படின்னு சொல்றேன். அது நோடுத்த இதே தலைக்கு என்ன நச்சுக்கோ என்பதாக கிருஷ்ணன் எழுத்தா இருந்தாரு. சோ அதனால அந்தரங்கத்திலே பாக்குற தேவன், உபாசம் இருக்கிற பாக்குற தேவன் வெளிரங்கமாய் நம்மள நடக்குது கூடி உபவாசம் இருந்து ஜெபிங்கன்னு சொல்லுது. ரெண்டு முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒந்தே வச்சனம் இட்டுக்கொள்ளப்பட்டவராக நம்ம தீர்மானக்கு வருவதல்ல, இல்லை ரகசியமாகிருத்த ஒரு உபவாசத குறித்தாக தெரிவித்தாரு. சட்டவிதில அநேக வாரங்களுக்கு நோடுதாதே எல்லாரும் கூடி வந்து உபவாச பிரார்த்தனையில் நிரத்தராகிறது என்பதாக கவனிச்சாரு. நிறைய சபையில வந்து இன்னைக்கு நிறைய தப்பான உபதேசம் ஏன் போயிட்டு இருக்குன்னா, ஒரு வசனத்தை பிடிச்சுக்குவாங்க, ஒரு வசனத்தை பிடிச்சவங்க, இந்த ஒரு வசனத்தை பிடிச்சுக்கோங்க, பிடிச்சிட்டு பிரதர் சீக்ரெட்டா தான் முதல் உபவாசம் இருக்கணும், பப்ளிக்கெல்லாம் இருக்க மாட்டோம், எங்க சர்ச்சில் பப்ளிக்கா உபவாசம் இருக்க மாட்டோம், பப்ளிக் மீட்டிங் பண்ண மாட்டோம், பப்ளிக்கா ஜெபிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக சபைகளில் இருக்கிறது ஒரு சங்கத்தில் வந்து ஒந்தே ஒரு வசனம் இட்டுக்கொள்ளப்பட்டவராக ரகசியமாகிருத்த ஒரு உபவாசத்திலிருந்து இருக்கப்படபேக்கு, ஆ கணத்திலிருந்தாக ரகசியமாக உபவாசத்திலிருந்து காத்திருந்தது என்பதால். இதே மாதிரி நம்ம ஒரு ஒத்த வசனத்தை வச்சு நம்ம கெட்டுறதுனால நம்மளுடைய உபதேசங்கள் அது வந்து சாலிடா இருக்காது, அந்த ஃபவுண்டேஷன் சாலிடா இருக்காது. என்னைக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு நல்ல வேத ஸ்டூடெண்ட் என்னது, வேத ஸ்டூடெண்ட் என்ன சொன்ன தமிழ்ல மாணவன் இல்ல ஸ்டூடெண்டா, ஓகே, வேதத்தை அறிகிற அந்த வேதத்தை தெரிஞ்சுக்கணும்னு இருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், ஃபாஸ்டிங் குறித்து எங்கெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து அவனுடைய ஃபைனல் டிசிஷன் அவன் எடுப்பான். அவன் சத்தியவேதத்தை அவன் வித்தியாசம் ஆகிருக்கிற வியக்தி ஏன் மாட்டானே, உபவாசம் குறித்தாகி எல்லா ஒரு வாக்கியங்கள் பயன்பட்டு
ಅದನ್ನ ಅಧ್ಯಯ ಮಾಡಿ ಅದಾದ ನಂತರ ಒಂದು ನಿಲುವಿಗೆ ಬರುವುದು. ನಿರ್ಣಯ ನಡೀತು ಆದಿ ಸಭೆಯಲ್ಲೇ ಎಲ್ಲಾರು ಉಪವಾಸರಿಂದ ಜಪಿಪಾಂಗ್ ಜಪಿಚ್ಚು. அப்புறம் அப்போஸ்தலர் பவுலையும் பர்னபாவும் ஊழியத்துக்கு அனுப்புனாங்க. அது எப்போ ஜெபிச்சுட்டு அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல ஜெபிச்சு அதுல ஆண்டவர் சொல்வாரு, சொல்லி அதன் மூலியமாய் அவங்க ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. ஆதி சபைகளில் நோடாதே உபவாசத்தில் பிரார்த்தப்பட்டு அதாத நந்தர ஒரு சேவைக்காக அவனை பிரத்யேகிச்சு கழிச்சல்படுத்தா. சரியா? சோ அது மூணு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். மூணு காரியங்களை நம்ம நோடப்பட்டோம்.